ஒரு வழியா எங்களோட ஆர்கனைசர்ஸ்ன்றதுக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் பாசந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ரெட் கலர் வெண்டைக்காய் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குச்சா. டிஷ்வாஷர் வச்சிருக்கீங்க இல்லாட்டி வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் ரொட்டின்னு சொல்லுவாங்க சார், ரொட்டி பண்ணு ரொட்டி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேங்காய் துவையல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் எடுத்துட்ருக்கேன். ரெகுலராக விலாக் எடுக்கணும்னு இருக்கேன். அதனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 விலாக் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து டச் விட்டு போச்சு, அதனால ரெகுலராக இனிமேல் விலாக் எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து காலையில் வந்தோடனே நேற்று நைட்டு டிஷ்வாஷரில் லோட் பண்ணியிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அங்கே என்ன மூட்டன் பார்க்காதீங்க, அது வந்து அங்கே வெக்கேஷன் போயிட்டு வந்தோம்ல அந்த இதில் உள்ள துணி, அது இன்னைக்கு துவைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து இதை நான் மெயினாக விலாக் எதுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஷ்வாஷர் வச்சுருக்கீங்க இல்லாட்டி வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேத்துக்கு தெரியாது அது, அதனால தான் உங்கள் கூட வந்து அதை ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்வாஷர்லேயும் சரி வாஷிங் மிஷின்லேயும் பவுடர் போடுவோம்ல, அது வந்து என்னாகும்னா நாளடைவில் அந்த ஹோஸ் அந்த பைப் அவுட்லெட் பைப்பில் எல்லாம் வந்து அப்படியே அந்த பதிஞ்சு உங்களுக்கு வந்து நாசம் ஆகும், துரு பிடிக்க ஆரம்பிக்கும். டிஷ்வாஷருக்கு உள்ளாடி உள்ள பைப்லேயுமே சரி, வாஷிங் மிஷினுக்கு உள்ளாடி உள்ள பைப்லேயுமே சரி, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகி அது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி, வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டிஷ்வாஷருக்கும் அதே தான். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டீஸ்கேலர்னு கடையில் ஒன்று கிடைக்கும், அதை போட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணணும். அதுதான் இது நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேங்க. சரினா இருக்கு பாருங்க. இதோட ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து பாஷோடது. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கண்டெய்னரில் வரும், உள்ள ஒரு பவுடர் மாதிரி வரும். நம்ம அதை போட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த பிராண்டு தான் வந்து இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ்வாஷர் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே டிஷ்வாஷரில் இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரிஜினல் பிராண்ட், இந்த பாஷ் சீமென்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு ஆட் பண்ணலாம், டிஷ்வாஷருக்கும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் நேற்று 2 டப்பா வாங்கினேன். 2 டப்பா வாங்கி ஒன்று வாஷிங் மிஷினில் போட்டு ஃபுல்லாக ரன் பண்ண விட்டுட்டேன். எப்போவுமே ரன் பண்ணும்போது ஹையஸ்ட்டு டைம் உள்ள சைக்கிளை தான் நீங்கள் போடணும். உங்கள் வாஷிங் மிஷினில் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா எது வந்து கூடுதல் டைம் இருக்கோ அதை வந்து கொடுக்கணும். அதை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிட்டா போதும், உள்ள துணி எதுவுமே இருக்கக்கூடாது. இதை வந்து அந்த டேங்க்கில் மட்டும் போட்டுட்டு அந்த நம்ம சுற்றி துணி போடுவோம்ல அந்த இடத்துல இதை தூவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிட்டா போதும். அது வந்து க்ளீன் பண்ணி அந்த டியூப் வழியாக போகும்போது அதில் ஏதாவது படிஞ்சிருந்துச்சுன்னா அந்த டீஸ்கேல் பண்ணிடும். அதை இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு உப்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீட்டாக தூவிடுங்க. ஒரு டப்பாவே நீங்கள் போட்டுற வேண்டியதான், ஏன்னா அப்போ தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ பேஸில் தூவிட்டேன். இப்போ இதை கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணி ஹாட் சைக்கிளில் போட்டு விட்ருங்க. என்னோடய ஹாட் சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 70 டிகிரி இருக்குல்ல, இதுதான் என்னோடய ஹாட்டஸ்ட்டு சைக்கிள். சூடாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ 2 hours 25 minutes லாங்கஸ்ட்டு சைக்கிளும் கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டீஸ்கேல் பண்ணிடுறோம். இதை நீங்கள் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து செய்ய மறக்காதீங்க. மார்க்கெட்டில் நிறைய டீஸ்கேல் இருக்கும், ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இது. இதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஓகே ஓகே. நம்மளோட அந்த பவுடர் டீஸ்கேலரை போட்டோம்ல, போட்டுட்டு ஃபுல் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டீல் கூட உங்களுக்கு வந்து செம்ம க்ளீன் ஆகிரும். ஃபுல்லாக டீஸ்கேல் ஆகி ஃப்ளஷ் ஆகியாச்சு நீட்டாட்டு. ஸோ இது நீங்கள் 6 மந்த்ஸ் கான்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளோட டிஷ்வாஷர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு வந்து தேவை இருக்காது. ஓகே. ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டை தோசை தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 8 தானியங்கள் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, ராஜ்மா, அதுக்கப்புறம் வந்து இது அது என்னது கொள், கொஞ்சோண்டு ரைஸ், உளுந்து, தோல் உள்ள உளுந்து, தோல் இல்லாத உளுந்து ரெண்டும் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சு அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், உப்பு இவ்வளவும் போட்டு கலந்துருக்கேன். அடை அரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. மிக்சிலேயே நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சா போதும், சூப்பராக வந்துடும். இங்கே டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ முரு முரு முருன்னு இருக்குது பாருங்கள். அடை தோசை சதீஷுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடை தோசை அவங்க தான் வந்து என்னை ஞாபகப்படுத்துவாங்க, இன்றைக்கி நாளைக்கு அடை பண்ண, ரொட்டி பண்ணு, அவங்க ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொட்டி பண்ணு, ரொட்டி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேங்காய் துவையல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்கள விட்டுட்டு வரும்போது வெஜிடபிள்ஸும் மீட்டும் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி மட்டன் சூப் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லி எலும்பு, மட்டன் ஃப்ளஷ் குழம்பு தான் இன்றைக்கி மத்தியானம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருந்துச்சு, அது வாங்கினேன். மஷ்ரூமை பாருங்கள், என்ன ஒயிட்டாக இருக்குது, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிட்டு இங்கே வந்து அவ்வளோவா கிடைக்காது, அதனால் வெள்ளையாக பார்த்தோன்னே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வாங்கின வெஜிடபிள்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வெண்டைக்காய். ஸோ சிகப்பு வெண்டைக்காய் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குச்சா, அதனால் அதுவும் வாங்கிட்டேன். மற்றபடி ஆப்பிள், ஆனியன், பொட்டேட்டோ, குக்கும்பர், கொத்தமல்லி, புதினா வந்து ஃப்ரீயாக வச்சாங்க. நமக்கு கொசு ரெட்டு வைப்பாங்கல்ல அது. ஸோ இனி வந்து லஞ்ச் ஆரம்பிச்சிடறேன் தான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் ப்ரைம் டீல்ஸ் போயிட்டு இருந்துச்சுல, நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து சில ஆர்கனைசர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒன்று வந்துடுச்சு, ஸ்பான்சர்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலி இதை அந்த பிக்சர்ஸில் பார்க்கும்போது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால சரி இந்த குட்டி இந்த மேக்கப் திங்ஸு அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்குதா, ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். லேயர்ஸாக வரும், நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். எல்லாமே அக்ரலிக் தான். ஸோ நிறைய இதாட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு கூட இந்த ரப்பர் பேண்ட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து அந்த ட்ரேஸை வந்து அந்தந்த இடத்துல செக்யூர் பண்ணுறதுக்கு. நில்ல அம்மா வைக்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருங்க, என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த அசம்பிளிங் இதெல்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு எப்போவுமே சதீஷ் தான் பண்ணி கொடுப்பாங்க, பட் இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன். இல்லைம்மா, எந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் நிறைய இருக்குது, எதையும் இது பண்ணிடாதீங்க. வந்து சீல் இதில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒன்று திக்காட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இதில் வச்சு கிரிப்பு கொடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. வேற ஸ்க்ரூ டிரைவர் இல்லையா? ப்ளஸ் மாதிரி போட்டது. இது இப்படி இருக்கலையா? இதுல ப்ளஸ் மாதிரி போட்டுங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, ஒரு வழியாக எங்களோட ஆர்கனைசர்ஸ் அந்த அக்ரிலிக் ஆர்கனைசர் அது வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குல்ல அங்கே, அதனால ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இங்கே பாருங்க, செம்ம ஸ்டர்டியாக இருக்குங்க, ரொம்ப பெருசும் கூட. ஆக்சுவலி உங்களுக்கு திருப்பிட இந்த சைடு, ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சைடு தான். இந்த இதில் யார்ட்லியோட அந்த டியோட்ரண்ட்டை நான் வச்சிருக்கேன், அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு ஹைட்டு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம வச்சிடலாம். இதுல நாங்க என்னோட பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்,
இது வந்து சீரம் மாய்ஸ்சரைசர் ஆமா ஒன்னோட மேல பாருங்க நெயில் பாலிஷ் இருக்கு ஒரு ட்ரே மாதிரி இருக்குல்ல சோ இதுல வந்து இந்த ஐட்டம்லாம் வச்சுட்டோம் இதெல்லாம் லிப் பாம் அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா இந்த செட்வா காணிக்கிறேன் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஸ்பவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம இந்த லாங்காக உள்ள மஸ்காரா ஐலைனர் அதெல்லாத்தையும் இதில் கீழே விழாமல் இப்படி லாங் எலங்கேட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் ஈஸி பார்க்குறதுக்கும் செம்ம க்யூட்டாக இருக்கும் நான் வந்து இன்னும் சில ஆர்கனைசர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட் ரொம்ப சிம்பிளான வெர்ஷன் பாசுந்தி அதுதான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 liters கொஞ்சம் 2 லிட்டருக்கு கொஞ்சம் கூடவே வந்து பால் வந்து எடுத்திருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஒரு ரிச்சான ஸ்வீட் இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு தேவை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷியன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஏன்னா இந்த பால் வந்து கம்ப்ளீட்லி ரெடியூஸ் ஆகணும் அதுதான் வந்து அந்த பாசுந்திக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும் அதனால் நான் ஒரு ஒரு அரை மணிக்கூர் போல் இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன் இது வந்து பாதி அளவு ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரெசிபியே ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு பாலை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் ஸோ பால் வந்து டோட்டலாக ஒரு 40-45 minutes வந்து கொதிச்சு இப்போ பாதி ஆயிடுச்சு இது வந்து திக்காக பாதி ஆயிடுச்சுங்கிறதுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் பால் இப்படி எடுத்துகிட்டு விடும்போது உங்களுக்கு இதில் ஸ்பூனில் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வரும் அது உங்களுக்கு தெரியும் அது பார்த்தாலே வந்து பாலோட கலருமே ஒரு க்ரீமிஷ் கலருக்கு மாறி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஓகே அந்த ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு பால் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுங்கிறது தெரிஞ்சிடும் இன்னொரு இது வந்து பாத்திரத்தில் நீங்கள் எவ்வளோ பால் வச்சிங்களோ அதுக்கு பாதி அளவு பால் வந்துடும் இந்த டைமில் தான் நம்ம இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது வந்து சுகர் இதுக்கு வந்து சுகர் ரொம்ப தேவையில்லை ஏன்னா நம்ம மில்க் மேட் விட போகிறோம் அதனால நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ சுகர் போதும் ஏன்னா நம்ம ஒரு கேன் அதாவது 2 லிட்டர் பாலுக்கு ஒரு கேன் மில்க் மேட் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் இங்கே ஒரு கேன் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஸோ இந்த மில்க் மேட் தான் இதுக்கு வந்து ஸ்மூத் கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அளவு வந்து கூடுதலாகவும் கிடைக்கும் நம்ம சுகர் மட்டும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரீச் ஆகுறதுக்கு வந்து டைம் ஆகும் அதனால தான் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணுறோம் இது வந்து அந்த ரிச்னஸ் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பண்ண மாட்டோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அதனால் அது வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இனி அகேன் இது வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம் சுகரும் மில்க் மேடும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் வந்து உங்களுக்கு வந்து பேர்ன் ஆக வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஸோ அதனால் அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இடம் தெரிஞ்சு இன்னொரு 20-25 நிமிஷம் ஆகும் ஓகே திக்காகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட மில்க் மேட் அண்ட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா சூப்பராக திக்கும் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனி வந்து இதில் நம்ம ஃப்ளேவரிங்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணுறேன் அதாவது கட் பண்ணல பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேஷ்யூ நட்டு பாதாம் நீங்கள் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணி ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த நட்ஸ் தான் இதில் வந்து டேஸ்ட்டே ஓகே ஸோ எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமில் நான் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசுந்தி வந்து ரெடி ஆயிரும் இந்த பாசுந்தி நீங்கள் வந்து சில் பண்ணி சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு பிஞ்ச் போதும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க பிறகு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்
ஓகே. அண்ட் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். ஸோ நம்மளோட பாசந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு, இது அவ்வளோ ரிச்சுங்க. நீங்கள் வந்து பார்ட்டிக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து இது நீங்கள் ஒரு ஒரு ஆப்பை வந்து சர்வ் பண்ணால் போதும். ஏன்னா இது ஃபுல்லாகவே பால், அதனால பயங்கர ரிச்சாக இருக்கும். ஆனால் உங்கள் பார்ட்டியவே இந்த டிஷ் வந்து எலிவேட் பண்ணிடும். இதை நீங்கள் சில்லுன்னு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பாசன் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸில் நீங்கள் உங்கள் பார்ட்டி, தீபாவளி பார்ட்டியோ இல்லைனா இனிமேல் வரக்கூடிய ஏதாவது பார்ட்டிக்கு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பாசந்தி வந்து லிட்ரலி அடிக்டிங் தான். ஓகே,